அப்ப மனுஷனுக்கு காசு ஒரு யதார்த்தமான தேவை, ஆனா அது முக்கியத்துவமோ அடித்தளமோ கிடையாது. ஏன்னா பென்ஸ்காரியா இருந்து பேக்மேன் இருந்தா பிரயோஜனமே கிடையாது. சிங்கம் நெருப்புல குதிக்குது, அது குடும்பத்தை காப்பாத்தவா? நீ சம்பாதிக்க, மிருகத்தை வச்சே சம்பாதிக்கிற நீ இன்னொரு மனுஷனை வச்சு கண்டிப்பா சம்பாதிக்கிறது மட்டும்தான் நோக்கமாவே இருக்கும். மிருகத்துக்கு நாளைய பத்தின சிந்தனை கிடையாது, ஏன்னா அதுக்கு கமிட்மெண்ட் கிடையாது, அதுக்கு கான்சியஸ்னஸ் கிடையாது. நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க, நெகட்டிவான திங்கிங் இருக்கக்கூடாது. இது யார் காசை காத்தாலும் ஏன் சொன்ன யாராவது நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிங்களா? இன்றைக்கி நம்ம குடும்பத்தையே நாய் துரத்தணும், நடு ரோட்டில் போய் பிச்சை எடுக்கணும், அதுமாதிரி யாரும் கிடையாது. அப்போ நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா? அப்படி ஒரு படைப்பு கிடையவே கிடையாது இறைவன் படைப்பில். இங்கே சூட்சமம் என்னென்னா, இருக்கிற பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணும், மீண்டும் அந்த பிரச்சனை வராமல் இருக்கணும். கெனகெடகேஷ், அதை மீறி வேறு நோக்கம், எந்த நோக்கமாக இருந்தாலும் நீங்கள் கடவுள் பக்கம்தான் இருக்கலாம், இல்லை கடவுளை உணராதவனாக இருக்கலாம், இல்லை கடவுளை உணர்ந்தவனாக இருக்கலாம், இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு பர்பஸ் சால்வ் ஆகலைன்னா நம்ம உயிரோடு இருக்கிறதே பயனற்ற நிலை தான். இருக்கிற பிரச்சனையிலேருந்து என்ன பண்ணணும்? மீண்டு வரணும். இது மீண்டும் வரக்கூடாது, இதுதான் இன்றைக்கி நோக்கமாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம எதுக்கு நீயே இறைவன் தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சிக்கவே தெரியவில்லை. நீயே இறைவன் எதுக்கு? இந்த டாப்பிக்கே தேவையில்லையே. ஆனால் இந்த டாப்பிக்கு இன்னொரு மகத்துவம் இருக்குது. ஒரு கழுதையோ இல்லை குரங்கோ இல்லை குதிரையோ எல்லாம் உட்காந்து யாருப்பா கடவுளாக இருப்பா, நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா? பண்ணாது. ஏன்னா சைக்கிள் ஓட்டுது, அது குடும்பத்தை காப்பாற்றுவா? நீ சம்பாதிக்க. சிங்கம் நெருப்பில் குதிக்குது, அது குடும்பத்தை காப்பாற்றுவா? நீ சம்பாதிக்க. மிருகத்தை வச்சே சம்பாதிக்கிற நீ இன்னொரு மனுஷனை வச்சு கண்டிப்பாக சம்பாதிக்கிறது மட்டும்தான் நோக்கமாகவே இருக்கணும். அப்போ மனுஷனுக்கு காசு ஒரு யதார்த்தமான தேவை, ஆனால் அது முக்கியத்துவமோ அடித்தளமோ கிடையாது. ஏன்னா பென்ஸ்காரியாக இருந்து பேக்மேன் இருந்தால் பிரயோஜனமே கிடையாது. தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஹேவிங் எ பென்ஸ்கார் வித் த பேக்மேன். நித்தம் நித்தியம் நிம்மதியாக இருப்பது சத்தியமாய் சாத்தியம் என்பதை உணர்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. 12 ஆழ்வார் ஆகட்டும், இல்லை 63 நாயன்வர் ஆகட்டும், இல்லை அகஸ்தியர் ஆகட்டும், இல்லை துரோணாச்சாரியர் ஆகட்டும், பீஷ்மர் ஆகட்டும், விஸ்வாமித்தர் ஆகட்டும், யோக வசிஷ்டர் ஆகட்டும், அவங்களாம் வந்து கருணை மிக்க மனிதர்களே தவிர ரொம்ப பொறுமை மிக்க மனிதர்கள் கிடையாது. ஏன்னா பொறுமையாக இருக்க முடியாது, எல்லாரும் எக்ஸ்பைரி டேட்டோடு வந்திருக்கும். இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் ஏதோ டைம் இருக்குன்னு உட்காந்துடலை, இனி வரப்போகிற டைம் நல்ல டைமாக இருக்கணுன்ற நோக்கத்தோடு உட்காந்துருக்கீங்க. மிருகத்துக்கு நாளைய பற்றின சிந்தனை கிடையாது, ஏன்னா அதுக்கு கமிட்மெண்ட் கிடையாது, அதுக்கு கான்ஷியஸ்னஸ் கிடையாது. ஒரு ஜீப்ரா இருக்குது, அதை ஒரு சிங்கம் வந்து வேட்டையாடுது, உடனே ஜீப்ராலாம் ஒன்று சேர்ந்து ஜீப்ரா வெல்ஃபேர் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுவோம், ஜீப்ரா ரைட்ஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணுமா? கிடையாது. என் குழந்தைய சிங்கம் வேட்டையாடுச்சு, நீங்கள் தான் காப்பாற்றணும்? கிடையாது. நேற்று வேட்டையாடுது, அதே பாதையில் நாளைக்கு ஜீப்ரா போவோம், ஏன்னா அதுக்கு தெரியும் நம்மளும் சிங்கம் வேட்டையாட பிறந்திருக்கு. வரும்போது ஓடி ஒலியும், கட 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 கடகடன்னு ஓடி போய் ஒரு பகுதியில் ஏந்து சேஃப் ஆகிடுச்சுன்னா அதோட சிங்கத்தை அதுவே பார்க்கும். ஆனால் உங்கள் நிலமை அப்படி கிடையாது. நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கீங்கன்னா உயிர் இருக்கிற காரணத்தால் நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இல்லை. மிருகம் எல்லாமே உயிர் வாழ்கிறதுக்கு காரணம் அதுக்கு உயிர் இருக்குது, அது உயிரோடு இருக்க காரணம் அது உயிர் இருக்குது, அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சிடலாம். பெரிய பர்பஸ் கிடையாது, என் பையன் ஸ்கூலுக்கு போகணும், இல்லை இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகணும், ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது அச்சீவ் பண்ணணும், ரொம்ப பெரிய ஆளாக வரணும், சின்னாலாக வரணும், கேன்சர் போயிடணும், இல்லை அப்படியே எம்பிபிஎஸ் முடிக்கணும், எதுவுமே இருக்காது. இல்லை இறை ஞானம் மோட்சம் முக்தி ஒன்றுமே கிடையாது, கிடையாது. அந்த சென்ஸ் அதுக்கு தேவை இருந்தது செய்யாமல் அந்த நோக்கமே வராது. அப்போ நீ ஒரு சாதாரண பிறவியா? இறைவன் யாருன்னு கேட்குற ஒரு தன்மை இருக்க, நீ எப்படி இருக்க? இறைவனை உணர்ந்தா நீ மனுஷனாக வாழலாம், உணர்லனா நீ மிருகமாக வாழலான்றது தப்பு. நீ கொடூரமாக தான் வாழ்வேன், வெறி பெற்ற மனிதனாகவே வாழ்வேன். வெறினா அப்படியே ரொம்ப அப்படியே கோவமாக இருக்கும், கோவம் வேறு, வெறி வேறு. சைலண்டாக ஒரு பட்டன் அமுத்தி நியூக்ளியர் பாம்பு போட்டாங்க பாருங்கள், அதை பற்றிலாம் நம்ம பேசாமல் போயிடும். அதெல்லாம் குரங்கு செய்யலை, நம்ம தான் செஞ்சோம். பியோர் கிறிஸ்டியானிட்டியை மதித்த ஒரு ஹிட்லர் ஒரு 6 மில்லியன் பீப்புளை கேஷுவலாக சாவிச்சிட்டு போயிட்டான். இன்றைக்கி அவரை வர ஹிட்லர் கிரேட்டுன்றோம். ஹிட்லர் த கிரேட்டாக ஹிட்லர் நான்வெஜ் தொட்டதே கிடையாது, லிக்கர் தொட்டதே கிடையாது, ஸ்மோக் பண்ணதே கிடையாது, ஆனால் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டான். பயமே உங்கள் அறிவுக்கு காரணமாக போயிடும். அறிவு வேறு, ஞானம் வேறு. நடக்க வேண்டியது நடக்காமல் போயிடுமோ, நடக்கக்கூடாதது நடந்துருமோன்ற ஒரு பயத்தை தெளிக்க தான் நமக்கு இந்த பக்தி அறிவு எல்லாமே. ஆனால் ஞானம் வேறு. ஐயா, அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? இன்றைக்கி மார்ஸில் என்ன நடக்குதுன்னு இங்கே வேணே சொல்கிற பேர், இது அறிவு. இது என்ன அறிவு? அது அப்படி இருக்குமான்னு தெரியாது. உங்கள் உடம்பை எக்ஸ்ரே எடுத்தாலே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாலே ரெண்டு கலரில் தான் வரும், ஆனால் உள்ளே இருக்க கலர் அது கிடையாது. ஆனால் மார்ஸில் போய் நீ ஃபோட்டோ எடுத்து அது ரெட் கலரில் தான் இருக்குன்னு சில லூஸ் நம்புது, அது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரதானோ. ஸோ மார்ஸில் என்ன நடக்குதுன்னு இங்கே இருக்க 3ஆம் கிளாஸ் பையனே சொல்லிடுவான், ஆனால் அவன் மனசில் என்ன இருக்குன்னு உனக்கே தெரியாது. மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் ஞானம், மார்ஸில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் அறிவு.